ரெண்டாம் இந்த மயிலாட்டி துறைமுகத்தினுடைய ரெண்டாம் கட்ட புனரமைப்பு அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இன்றைக்கு நடந்தது. அப்போ அந்த வகையில் கடந்த காலம் போல் இல்லாமல் எங்களுடைய அரசு இந்த மயிலாட்டிவாழ் அந்த மக்களோட கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் இந்த ரெண்டாம் கட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அந்தவுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்றதை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதுகளை உள்வாங்கி நாங்கள் இந்த வருட முடிவுக்குள் இந்த ரெண்டாம் கட்டத்தை பூர்த்தி செய்து மூன்றாம் கட்டத்தை அடுத்த வருஷம் விரைவுபடுத்தி அடுத்த வருஷமே நாங்கள் மூன்றாம் கட்டத்தை முடித்து ஒரு முழுமையான ஒரு துறைமுகமாக மாற்றுவோம். அதைவிட நாங்கள் எங்களுடைய அமைச்சில் நாங்கள் எடுத்த முடிவுகளில் உண்டு அந்தந்த மாவட்டங்களில் சேர்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி, அதுபோல் தூரவசமாக கடந்த கால தலைமைகள் இந்த பிரச்சனையை சரியாக கையாளாத படியினால் இந்த இந்த பிரதேசத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி என்று சொல்லிக்கல அந்த ஆழ்கடல் செய்கிறதுக்கு விரும்பினவர்களுடைய விவரங்களை எடுத்து அவர்களுக்கு விசேட பயிற்சி கொடுத்து இலகு கடன் ஒன்றை ஏற்படுத்தி ஆழ்கடல் தொழிலுக்கு ஊக்குவிக்கிறதுக்கும் எங்களுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் எங்களுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அடிக்கடி என்னை தூண்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் மூன்றாம் கட்டத்தில் நாங்கள் அதை செய்து முடிப்போம். நன்றி.